சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். எக்ஸ்பீரியன்ஸ் தி நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இமேஜிங் வித் தி விவோ எக்ஸ் 100 சீரிஸ் பை நவ. கேப்டன் மில்லர் கண்ணை சேர்ந்து தூங்கும் அப்படின்னாக்கா அப்படியே பார்த்தா பின்னாடிலேருந்து யாராச்சும் கையை விட்டு சில பேர் சுரண்டுவாங்க. இப்படி சுரண்டிகிட்டே இருப்பாங்க, நம்ம தள்ளி தள்ளி போய்கிட்டே இருப்போம். அப்படியும் கை வந்துச்சு அப்படின்னாக்கா அந்த கத்தி எடுத்து லைட்டாக விரலை கிழிச்சு விட்ருவாங்க. ஒரு பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கிறோம் அப்படின்னாக்கா என்ன போகலாமா அப்படின்லாம் கேட்பாங்க. ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்கள இருக்கு அப்படின்னு மட்டும் தான் நினைப்பாங்க. அந்த ஏறுறதுக்குள்ளேயே வந்துட்டு எவ்வளோ பிரச்சனையை சமாளிக்கிறோங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். நிறைய வந்து அவனுக்காக செய்யணும்னு நான் நினைக்கிறேன், அதுக்காகத்தான் நான் வந்து ஓடுறேன். பட் என்னன்னா சேனல்ல அதை தானே பேசியிருக்கீங்க, அதை பேசுங்க, ஏன்னா அதை தான் வந்து எதிர்பார்க்கிறாங்க. கால் கேர்ள்ஸ் பெய்டுகள் அப்படின் மாதிரிலாம் போட்டு நம்பர்லாம் போட்டு பட்டிமன்றமே எப்படி ஆயிடுச்சுன்னா யார் பேச வராங்கலாம் கேட்க மாட்டாங்க, யார் பாட வராங்க. எனக்குள்ள ஒரு பெரிய ஆசை என்னன்னாக்கா விஜய் சேதுபதி கூட ஒரு படமாவது நடிச்சிடணும். வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம கூட பட்டிமன்ற பேச்சாளர் யோகதர்ஷினி இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்க, உங்களை பற்றி சொல்லுங்க. பட்டிமன்றம் பேசணும் அப்படின்ற ஒரு இதில் வந்துட்டு வரல, சும்மா ஒரு ஆசை. ஏன்னா எங்கள் ஒரு காரைக்கால்னால பக்கத்தில் பாண்டியில் வந்து ஆடிஷன் நடந்துச்சு, சரி நம்மளும் போய் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு போனேன். பட் அங்கே முத முதல்ல என்னை வந்துட்டு ரொம்ப ஈர்த்த ஒரு விஷயம் என்னென்னா அண்ணா சிங்கர் வேல்சான்னு சொல்லிட்டு அவங்க தான் அந்த நிகழ்ச்சியை வந்துட்டு எடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ சார் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது இன்னைக்கு பாட்டு பாடுற திறமை வந்து எல்லாருக்குள்ளேயும் இருக்காது. அப்போ ஒருத்தர் நல்லா பாடுறாங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து ஆச்சரியமாக பார்ப்போம், சரி எவ்வளோ அழகாக பாடுறாங்க அப்படின்னா. அதுமாரி டான்ஸ் பண்ணுற திறமையும் எல்லாருக்கும் இருக்காது, அப்போ எவ்வளோ அழகாக டான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஆனால் பேச்சுங்கிறது நீங்களும் பேசுவீங்க, நானும் பேசுவேன். அப்போ நம்ம பேசக்கூடிய சக மனுஷரை பார்த்து சே எவ்வளோ அழகாக பேசுகிறாங்க அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய ஒரு இது எதுனாக்கா இந்த பேச்சுத்துறை மட்டும்தான். ஸோ அதில் நீங்கள் உங்களை நல்லா வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃப்யூச்சர் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆமாம்ல, இப்போ நம்ம பேசுனாக்கா எல்லோரும் நம்ம பேச்சை நம்ம வீட்டில் உள்ள கேட்க மாட்டாங்க எப்படியும், அதெல்லாம் பேசுனா எல்லோரும் கேட்பாங்கல்ல. நம்மளுக்கு தோணக்கூடிய விஷயங்கள், இந்த சொசைட்டிக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள், நம்ம ஒரு டிவி பார்க்குறோம் அப்படின்னாலே மனசுக்குள்ளே தோணும், இதெல்லாம் சொல்லலாமேன்னு. அதற்கான ஒரு சரியான ஒரு இடம் நம்மளுக்கு கிடைக்காது. அப்போ பட்டிமன்ற மேடை அப்படிங்கிறப்போ நம்ம வந்து எதை வேணாலும் வந்து அந்த இடத்துல கொண்டு போய் ஈஸியாக சேர்க்க முடியும் அப்படின்றனால எனக்கு இந்த ஃபீல்டு வந்து ரொம்ப பிடிச்சிச்சு. அதுலேருந்து எப்படியே தொடர்ந்து ஒரு 8 வருஷமாக அதில் வந்து பயணிச்சுட்டு இருக்கேன். வீட்டில் எப்படி சப்போர்ட்? வீட்டில் வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. என்னென்னா தண்ணி தெளிச்சு விட்ட மாதிரி தான், எங்கேயோ போகிற என்னமோ பண்ணுற, அதாவது பண்ணக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு சின்ன ஒரு ஏக்கம் இருக்கும், அதாவது நம்ம மேடையில் ஒரு மேடையில் பேசுகிறோம், ஒரு தொலைக்காட்சியில் பேசுகிறோம் அப்படின்னா நம்ம ஃபேமிலி சப்போர்ட், பக்கத்தில் நம்ம ஃபேமிலியில் உள்ளவங்க, இல்லை ஏத்தப்பில் கீழே உட்காந்து நம்ம ஃபேமிலியில் உள்ளவங்க பார்க்கணும் அப்படின்னு ஒரு இருக்கும். அந்த மாதிரி நம்ம வீட்டிலேருந்து வந்து யாரும் வரக்கூடிய சூழல் இருக்குது, அதாவது ஸோ வந்து ஒரு சின்ன ஒரு ஏமாற்றம் அந்த இடத்துல இருக்கும், அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட்டிமன்றம் அப்படின்னாலே வந்து மேக்ஸிமம் நம்ம டிவிலெல்லாம் பார்க்குறது வந்து காலையில் டைம்லலாம் பார்க்குறோம். இதோடைய டைமிங் வந்து நீங்கெல்லாம் போகிறது வந்து நைட் டைமிங் தான் மேக்ஸிமம் போகிறீங்க இல்லையா? அதாவது இப்போ டிவியில் பார்க்குறதுன்னா நம்மளுக்கு வந்து இந்த சிறப்பு பட்டிமன்றம், தீபாவளிக்கு, பொங்கலுக்கு இந்த மாதிரி நேரத்தில் தான் குடும்பமாக சேர்ந்து இந்த வீட்டில் உட்காந்துருப்பாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு டைம் கிடைப்பு, ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி. அதில் வந்துட்டு நம்மளுக்கு பகல் டைமில் தான். பட் இது வந்துட்டு எப்படின்னா கோவில் பொறுத்த வரைக்கும் ஈவினிங்கில் தான், நைட்டில் தான் வந்து திருவிழாக்கள் நடக்கும். அப்போ ஒரு வேலைக்கெல்லாம் போயிட்டு வர மக்கள் எல்லாமே அந்த நைட் டைமில் தான் வந்து ஒன்று கூடுவாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த நேரத்தில் வந்துட்டு ஒரு கருத்துக்களை வந்து எதிர்பார்க்குறாங்களோ இல்லையோ, நல்ல ஒரு நகைச்சுவையை வந்து எதிர்பார்ப்பாங்க, சிரிக்கணும், மனசு விட்டு சிரிக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. இன்னும் ஒரு சில இடத்துல ரொம்ப கிராமம்லாம் இருக்காங்கன்னா பாட்டு இதெல்லாம் வந்து ரசிப்பாங்க. அதனால தான் இப்போ பட்டிமன்றமே எப்படி ஆயிடுச்சுன்னா இயல் பட்டிமன்றம்ன்றதை தாண்டி இப்போ வந்து இசைப்பட்டிமன்றம், இன்னிசை பட்டிமன்றம் அப்படின்ற மாதிரி பாட்டு பட்டிமன்றம் தான். இப்போ எங்கே போனாலுமே யார் யார் பாட்டு பாட வராங்க அப்படின்ற மாதிரி தான், யார் பேச வராங்கலாம் கேட்க மாட்டாங்க, யார் பாட வராங்க. அப்போ வந்து அப்படி போயிட்டு இருக்கனால அதுக்கு நம்மளுக்கு அந்த டைம் எப்படின்னா அந்த 8 மணிக்கு மேலே நைட் டைமில் அப்படின்றப்ப தான் எல்லாருமே ரசிக்கிறாங்களா. ஸோ அந்த டைம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. என்னென்னா அவங்களாம் ரசிக்கிறாங்க, நம்மளுக்கு தூக்கம் இருக்க மாட்டேது, அது ஒன்று தான். நைட் டைம் ட்ராவல் கூட யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க, எப்படி இருக்கும் அந்த சிங்கிளாக நம்ம ட்ராவல் பண்ணுறது? ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, தனியாக ஒரு ஊருக்கு போகிறதுக்கு, ஒரு அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ இங்கே அட்ரஸ் கண்டுபிடிச்சி வர்றதுக்கே திணறிட்டேன், அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் அதுக்கப்புறம் அப்படி இப்படியே பழகிடுச்சு. என்னென்னா ட்ராவலில் போகும்போது நம்மளே எப்படியே அசந்து போவோம், இங்கேருந்து எப்படியோ ஒரு பகலில் ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போவோம், அங்கே போய் ஸ்டேஜில் பார்த்தா ஒரு 4 மணி நேரம் அப்படியே உட்காந்துருப்போம், அதுவே பாதி கால் வலி எடுக்கும். அதுக்கு பிறகு மறுபடியும் அப்படியே அந்த டயர்டோடு வருவோம், பார்த்தாக்கா சரி நைட்டு ஒரு 2 மணி 1 மணிக்கெல்லாம் அப்படியே ட்ராவலில் அப்படியே சரி கண்ணை சேர்ந்து தூங்கும் அப்படின்னாக்கா அப்படியே பார்த்தா பின்னாடிலேருந்து யாராச்சும் கையை விட்டு சில பேர் சுரண்டுவாங்க, அந்த மாதிரி கஷ்டம்லாம் இருக்கும்.
நான்லாம் நிறைய பேர் செருப்பாலையெல்லாம் அடிச்சிருக்கேன். செருப்பால் அடிச்சிருக்கேன், செருப்பாலையெல்லாம் அடிச்சிருக்கேன். பஸ்க்கு இல்லையா? ஆமாம், பஸ்லேயே அடிச்சிருக்கேன். அந்த அளவுக்கு என்ன பண்ணிடுவாங்க? அதாவது இந்த சைடில் கேப் இருக்கும் இல்லையா, அது வழியால் வந்துட்டு கை எப்படி சுரண்டுறது, இடுப்பில் கை வைக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். எவ்வளோ தான் நம்மளும் சில நேரம் ஃபஸ்ட்டு வந்துட்டு நானும் பெண் தானே அப்படின்ற மாதிரி அப்படியே கொஞ்சம் அப்படியே சாஃப்டாக முறைச்சிட்டு விட்டுட்டாக்கா திருப்பி திருப்பி கையை வந்துட்டு வைக்கும் போது நம்ம அதுக்கு மேலே வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது. எடுத்துட வேண்டியது ஆயுதத்துன்னு சொல்லிட்டு எடுத்து சாத்திடுவேனால அதெல்லாம் யோசிக்கவே மாட்டேன். ஆனால் கூட இருக்கிறவங்க யாரும் இப்போ கண்டக்டர்கிட்டயோ டிரைவர்கிட்டயோலாம் நீங்கள் சொல்லலையா? எனக்கு அதுதான் ஒரு இதாக சங்கடமாக இருக்கும். அதாவது நம்ம அடிக்கிறோம் அப்படின்னாக்கா சுற்றி எல்லாருமே வேடிக்கை தான் பார்ப்பாங்க. அப்போ ஒருத்தர் வந்து சீண்டிக்கிட்டு இருக்காங்க, பக்கத்தில் ஒரு பொண்ணுகிட்ட வந்துட்டு ஒரு பொண்ணை வந்து சில்மிஷன் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஏன்ப்பா அப்படி பண்ணுற அப்படின்னு கூட கேட்க மாட்டாங்க. அந்த கண்டக்டரும் சில பஸ்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த ஸ்டாப்பில் அவங்கள வந்து இறக்கி விட்டு போயிடுவாங்க. இது இன்னும் ஒரு பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு. நம்மளுக்கு அப்போ இன்னும் வந்துட்டு கோபமாகும், சரி என்ன செய்யுது. ஏன்னா மற்றவங்களோட அந்த ட்ராவல் வந்து அந்த இடத்துல பாதிக்கப்படக்கூடாதுன்றதை அவங்க மெயினாக பார்ப்பாங்க. ஏன்னா பாதி சமத்தில் எல்லாம் போகிறோம், அந்த டைமுக்கு எல்லாருமே போகணுன்றனால அதை பாதிக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த பர்டிகுலர் பர்சனை மட்டும் இறக்கி விட்டுட்டு சரி இனிமேல் போகலாம் அப்படின்னு. ஆனால் நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா, சரி அவன் தப்பிச்சு போயிட்டானே, அவனை ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால தான் அடிச்சிடுறது, சரி அடியாவது வாங்கிட்டு போனானே ஒரு திருப்தி இருக்கும். ஆனால் இப்போது இதெல்லாம் எப்போ எந்த டைமில் நடந்தது? இப்போவுமே அந்த மாதிரி நடக்குதா இல்லை முன்னாடி நாட்கள்? புதுமே நடக்குது. அதாவது எல்லா ஆண்களையும் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் சில இடத்துலலாம் பார்த்தாக்கா இப்போ ஒரு சில பஸ்லலாம் எப்படின்னா எங்கள் வீட்டு தெருவில் போயிட்டு ஒரு விடியகாலம் ஒரு 3 மணிக்கு நான் இறங்குறேன்னா எங்கள் வீட்டுக்கு போய் டேர்ன் ஆகிற வரைக்கும் அந்த பஸ் அங்கே நிற்கும். அந்த டிரைவர் கண்டக்டர் நின்று நான் டேர்ன் ஆகிறான்னு பார்த்துட்டு பஸ் எடுக்கிறவங்கலாம் இருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஆட்டோவில் போகிறோம் அப்படின்னா கூட வீட்டிலேருந்து வந்து யாராச்சும் கேட்டு திறக்கிற வரைக்கும் வந்து அந்த இடத்துல நிற்பாங்க. அதுக்கு பிறகுதான் அந்த ஆட்டோ டிரைவர்ஸ் போவோம். அந்த மாதிரி ஆண்களும் இருக்காங்க. பட் ஒரு சிலர் இந்த மாதிரி உள்ளவங்களும் வந்துட்டு இந்த மாதிரி சீன்றது அது இன்னமுமே இருக்குது. ஒரு பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கிறோம் அப்படின்னாக்கா என்ன போகலாமா அப்படின்லாம் கேட்பாங்க. எனக்குலாம் விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டில் நடந்திருக்கு, போகலாமா அப்படிம்பாங்க. நேற்றுக்கு நான் பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருந்தப்போ கூட அப்படி தான், நல்லா ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணிவிட்டு ஒருத்தர் நல்லா பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டில், வா போகலாம், எங்கே போகலாம், எங்கே போகலாம், வா போகலாம், வந்துடும் கையில் அப்படின்னு. அப்புறமா நிமித்தம் ஒன்றும் இல்லை இந்த அவரை அப்படின்ட்டு போகிறான். அப்போ அந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணுவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க. இப்போ சொல்லிடுறீங்க, அந்த அந்த இடத்துல அது அது எப்படி இருக்கும், எவ்வளோ பயம்? அது எப்படி சொல்கிறது, பயத்தை உள்ளே வச்சுக்கிட்டு வெளியில் காட்டாதரா கைப்பில் அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கும் பயம் இருக்கும். ஏன்னா ஒரு ஆம்பளை நம்ம அடிக்கிறோம், அவள் திருப்பி அடிக்க எவ்வளோ நேரம் ஆகும், அந்த பயம் இருக்கும். இருந்தாலும் வெளியில் காமிச்சிக்க கூடாது இல்லையா? அதெல்லாம் எதாக இருந்தாலும் தைரியமாக. ஏன்னா இப்போ நான் நடந்து போகிறேன் அப்படின்னாக்கா ஒரு நாள் என்னென்னா ராஜபாளையம் பட்டிமன்றம் 2 மணிக்கு நடந்து நான் வந்து போய்கிட்டு இருக்கேன். பின்னாடி 2 பேர் வந்துட்டே இருக்காங்க, நடந்து வந்துட்டே இருக்காங்க. எனக்கு அந்த ரூம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு முடியல. நான் லொக்கேஷன் பார்த்து நடந்து போயிட்டே இருக்கேன். நான் போக போக நான் வேகமாக நடந்தால் அவங்களும் வேகமாக வராங்க. நான் பொறுமை, அப்போ நம்மளுக்கு எப்படி இருக்கும்? நான் உடனே சரின்ட்டு, நம்மளுக்கு எப்போவுமே அந்த நேரத்தில் தோன்றது என்னென்னா ஃபோன் எடுத்து காதில் வச்சுட்டு இந்த கிட்ட வந்துட்டேன்டா நீ வெளியில் வந்து நில்லு அப்படின்னு ஏதோ எங்கள் அண்ணனுக்கோ இல்லை ஒரு பாய் ஃப்ரெண்டுக்கோ நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கோ கால் பண்ண, ஆ வெளியில் வந்துட்டே இருந்தோம் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சவுண்டாக பேசுகிறோம் அப்படின்னாக்கா அப்போ வந்து அவங்க வந்து சரி யாரோ வராங்க அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இல்லை ரொம்ப இது பண்ணுறாங்க அப்படின்னாக்கா சிஷன் நம்ம ஆயுதத்தை கையில் எடுத்துட வேண்டியதான்னு சொல்லிட்டு எப்பவுமே இந்த பெப்பர் ஸ்ப்ரே இதெல்லாம் கையில் எடுத்துகிட்டே போவேன். அது மாதிரி ரொம்ப யாராச்சும் வந்தாங்கன்னு அப்படின்னா ஆமாம் இப்போ இருக்கா பேக்கில்? ஆ எப்போவுமே அதெல்லாம் பேக்கில் இருக்கும் எனக்கு. நம்ம பண்ணுறீங்க, எப்போவுமே பேக்கில் இருக்கும். ஏன்னா நம்ம பொழப்பு பொறுத்த வரைக்கும் வெளியிலேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறதாச்சா, அது நைட்லேயே தான் ட்ராவல் பண்ணுறதாச்சா, அதனால எப்போவுமே இருக்கும். அதாவது இது டக்குன்னு பார்க்கும் போது எல்லாரும் லிப்ஸ்டிக் கிட்னு நினைப்பீங்க. லிப்ஸ்டிக் கிட்குள்ள ஒரு சின்ன கத்தி தான், வயலன்ஸ்லாம் கையில் எடுக்கிறேன்னு நினச்சிடாதீங்க. இல்லை இல்லைங்க, இது தேவை தான் கண்டிப்பாக. ஸோ பெண்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு இப்போ நம்மளை தற்காத்துக்கணும்ல, இது எதுக்காக வச்சுருப்பேன் அப்படின்னாக்கா ரொம்ப வந்து பின்னாடியிலேருந்து பஸ்ஸில் அந்த ஒரு கேப் இருக்குன்னா இப்படி சுரண்டிகிட்டே இருப்பாங்க, நம்ம தள்ளி தள்ளி போய்கிட்டே இருப்போம். அப்படியும் கை வந்துச்சு அப்படின்னாக்கா அந்த கத்தி எடுத்து லைட்டாக விரல கிழிச்சு விட்ருவேன். அப்படி ரொம்ப அந்த மாதிரி பின்னாடியெல்லாம் வராங்க ஏதாச்சும் ரொம்ப. இப்போ வரைக்கும் இதுக்கு வந்துட்டு வேலை இல்லை, அப்படியே தான் இருக்குது. கத்தி வச்சு இங்கே மிரட்டியிருக்கீங்களா? இல்லை கையில் கிழிச்சிருக்கேன். கையில் கிழிச்சிருக்கீங்க? அப்போ கிழிச்சு விட்டுருக்கேன். திரும்பி எதுவும் கேட்க மாட்டாங்களா அவங்க? கேட்டாக்கா அவங்க மாட்டிப்பாங்களா, அதனால சத்தம் இல்லாமல் திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அப்படியே சைலண்டாக கையை எடுத்துகிட்டு அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருந்தாங்கனாக்கா நல்லது, இல்லைனாக்கா தர்மடி விழுவும். அந்த மாதிரி கஷ்டம்தான். ஏன்னா இவ்வளோ பிரச்சனையை கடந்து தானே நம்ம போய்கிட்டு இருக்கோம். இவ்வளோ சிரமங்கள் இருக்குது, இதெல்லாம் வீட்டில் சொல்லியிருக்கீங்களா? இல்லை வீட்டில் சொல்ல மாட்டேன், ஏன்னா அவங்களும் பயப்படுவாங்க இல்லையா. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படி நினைப்பாங்கன்னா, அதாவது வீட்லேயும் சரி மெயினாக வெளியில் பார்க்குறவங்களும் எப்படின்னா உனக்கு என்னப்பா ஜாலியாக போகிற, அப்படியே ஊர் சுற்றுற, பட்டிமன்றம் பேசுகிற, மேடையில் பேசிட்டு பேசிகிட்டு இருக்க ஜாலியாக, இப்படி தான் வந்துட்டு அவங்களுக்கு வந்து தெரியும். பட் அது உள்ளிருக்க எவ்வளோ கஷ்டம் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் நம்ம சமாளித்து போகிறோங்கிறது உண்மையிலேயே நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த மேடையில் ஏறி சகஜமாக நம்ம வந்து சிரிச்சு
பேசிகிட்டு இருக்கோமா, ஏதோ ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்களோ இருக்குது அப்படின்னு மட்டும் தான் நினைப்பாங்க. அந்த ஏறுறதுக்குள்ளேயே வந்துட்டு எவ்வளோ பிரச்சனையை சமாளிக்கிறோங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி கஷ்டமாக, ஆனால் வீட்டில் சொன்னாக்கா அவங்க இன்னும் பயப்படுவாங்க அப்படிங்கிறதுக்காக வீட்டிலலாம் வந்து யார்ட்டையும் வந்து சொல்லவும் முடியாது. சில நேரம் சொல்லுவேன், இந்த மாதிரி பஸ்ஸில் அடிச்சிட்டேன் கொண்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு சில நேரம் சொல்லுவேன். ஆனாலுமே பயப்படுவாங்க, இல்லைனாக்கா டக்குன்னு இப்படி சொல்லிடுவாங்க, எதுக்கு இந்த இது பட்டிமன்றத்தை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கணும், வேற ஏதாவது வேலையை பார்க்க அப்படின்னு. ஏன்னா நம்மளுக்கு இதுதான் வந்துட்டு பிடிச்ச ஒரு தொழில் அப்படின்றனால பார்க்குறோம். அதனாலே வந்துட்டு யார்ட்டையும் மேக்ஸிமம் வந்து ஷேர் பண்ணுறது கிடையாது. இவ்வளோ சிரமங்கள் இருக்குது, இவ்வளோ பயந்து பயந்து போயிட்டு வர வேண்டியதாக இருக்குது, இது ஏன் நம்ம எடுத்தோம், வேற ஏதாவது பார்க்கலாமே, வேற ஒர்க் பார்க்கலாமே, இல்லை யோசிச்சு இல்லை வேற ஒர்க் பார்க்கலாமேன்னு நான் யோசிச்சது கிடையாது. ஏன்னா எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு விஷயம், ஏன்னா எனக்கு பேசுறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் நம்ம வந்துட்டு இவ்வளோ வந்துட்டு கஷ்டப்படுறோமே அப்படின்ற மாதிரி கஷ்டம் இருக்கும். ஆனால் ஏன் இந்த ஃபீல்டை செலக்ட் பண்ணோம் அப்படின்னு ஒரு நாள் கூட நான் வந்து யோசிச்சதே கிடையாது. ஏன்னா என்னை வந்துட்டு யோகதர்ஷினி, காரைக்கால் யோகதர்ஷினி அப்படின்னு ஒரு பேர் வாங்கி கொடுத்த ஒரு தொழில்னா இது தான். இப்போ கூட என் பையனுடைய ஃப்ரெஞ்ச் மேம் கால் பண்ணி வர 10th வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு ஒரு இது வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து பண்ணி கொடுங்க, 10 நாளாக அவங்க நம்பர் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம், இப்போ தான் தெரியுது என் ஸ்டூடெண்ட்டோட அம்மா தான் நீங்கள் அப்படின்ட்டு. அப்போ அந்த அளவுக்கு வந்துட்டு அது என் பையனுக்கு ஒரு பெருமை இல்லையா? அப்போ அந்த அளவுக்கு வந்துட்டு மற்றவங்களுக்கு என்னை வந்துட்டு வெளிச்சம் கண்ணினை வந்து தெரியப்படுத்தின இந்த ஃபீல்டு எனக்கு ஒரு நல்ல ஒரு தளத்தை உருவாக்கி கொடுத்த அந்த ஃபீல்டுன்றனால எப்போவுமே ரொம்ப நான் ப்ரௌடாக நினைப்பேன். என்னென்ன விஷயங்கள்லாம் அம்மாவா நான் இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேங்க, என் பையனுக்கு நான் இதெல்லாம் தரல, இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப நெருடலாக இருக்குது அப்படின்னா, ஸ்கூலில் பேரண்ட்ஸ் மீட்டிங் கூட நான் போய் நிற்க மாட்டேன், என் சிஸ்டர் தான் போவாங்க பேரண்ட்ஸ் மீட்டிங். ஏன்னா நான் வந்து ஃபுல்லாக வந்து வெளியில் ட்ராவல்லே இருக்கனால நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னாலுமே போகணுன்னுமே படுத்துருவேன். ஏன்னா நம்ம வந்து தூங்காமலே இது பண்ணி போனோடனே படுத்துருவேன். அவன் எப்போ ஸ்கூல் போகிறான், எத்தனை மணிக்கு வரான், இன்னும் சொல்லப்போனால் அவன் சில நேரத்தில் அவன் என்ன படிக்கிறான்னு கூட எனக்கு தெரியாது, டக்குன்னு மறந்துடுவேன். என்ன கிளாஸ் படிக்கிறான், என்ன செக்ஷனில் இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது, மறந்துடுவேன். எவ்வளோ கரெக்டாக ஃபீஸ் கட்டணும் அப்படின்ற ஒரு இது மட்டும் ஃபீஸ் வந்து கட்டுறோம், எனக்கு சமயத்தில் அதுதான் நினைப்பேன். ஒரு மிஷின் மாதிரி நம்ம வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம், அந்த பிள்ளையை கூட நம்ம வந்து ஒழுங்காக பார்க்குறது இல்லையே அப்படின்ற மாதிரி. அதனால என்ன பண்ணுவேன்னா, என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதிகபட்சமாக நான் என்ன பண்ணுவேன்னா, அவன் பர்த்டே அன்னைக்கு ப்ரோக்ராம் வாங்க மாட்டேன். பட்டிமன்றம் March 3rd அவனுடைய பர்த்டே. ஆனால் அன்றைக்கி ஒரு நாள் வந்துட்டு எண்டில் எவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் வந்தாலும் சரி அன்றைக்கி ஒரு நாள் வாங்க மாட்டேன். அது ஒன்று தான் என்னால் அதிகபட்சமாக அவனுக்கு கொடுக்க முடிஞ்சதுன்னு நான் நினைப்பேன். பட் அவன் வந்து ரொம்ப ப்ரௌடாக எல்லாட்டையுமே சொல்லலாம், எங்கள் அம்மா யூடியூப்லாம் வராங்க, எங்கள் அம்மா பட்டிமன்றம் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு குழந்தை. எதுவுமே என்கிட்ட கேட்டு அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடு அப்படின்னு எதுவுமே கேட்டதே கிடையாது, இது வரைக்கும் எதுவுமே கேட்டது கிடையாது. பையன் கூட வந்துட்டு இப்படி ஒரு பாண்ட், பட் கூடவே ட்ராவல் பண்ண முடியல, அவனுக்கு இந்தந்த விஷயங்களை நான் செய்து பார்க்கணும்னு நினைக்கிற, ஏன்னா அந்த அந்த க்ரோத்து தான் பார்க்கணும்னு ஒரு ரொம்ப ஆசைப்படுவாங்க இல்லையா, அந்த டைம் இல்லைங்கும் போது அது எவ்வளோ பெயினாக இருக்கும் உங்களுக்கு? உண்மையிலேயே ரொம்ப பெயினாக இருக்கும். ஏன்னா இப்போ மற்ற இடத்துக்கு போகிறோம், அங்கே உள்ள குழந்தைங்களெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் இப்போ ஒரு ப்ரோக்ராம் போகிறோம் அப்படின்னாக்கா அங்கே உள்ள குழந்தைங்கள் வந்து கொஞ்சம், அப்போ அந்த நேரத்தில் நம்ம குழந்தைய நம்ம வந்து கொஞ்சம் இல்லையா, அடுத்த வீட்டு குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருக்கமே, வெளியில் இருக்கும் போதெல்லாம் தோணும் இந்த இந்த நேரத்தில் வந்துட்டு அவனை வந்து மிஸ் பண்ண, மாமா மட்டும் தனியாக இருப்பானே, டிவியில் பார்ப்பான், டிவியில் பார்க்குற பார்த்தாலுமே பக்கத்தில் இருந்து பார்க்குற ஒரு இது இருக்காது. அது மாதிரி ஒரு நாள் வந்து ரொம்ப அன்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன், சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணான். அது மாதிரி எங்கள் என் ஃப்ரெண்டு சொன்னான், எழில் அம்மா ஒரு நாள் கூட எழில் அம்மா எழில் அம்மா இல்லை போல் இருக்கு, எழில் அம்மா வந்து அவனை வந்து பார்க்கவே மாட்டாங்க, ஏன் ஸ்கூலுக்கு வர மாட்டாங்க, எல்லாம் உங்கள் அம்மா இங்கே அப்படின்ற மாதிரி வந்து என்னை கேட்டான் அப்படின்ற மாதிரி சொன்னான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ அந்த பிள்ளைங்க சொல்கிறப்ப என் பிள்ளை எப்படி ஃபீல் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி நிறைய வந்து அவனுக்காக செய்யணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்காகத்தான் நான் வந்து ஓடுறேன், உண்மையிலேயே அவனுக்காகத்தான் ஓடுறேன், நிறைய செய்யணும்னு நினைக்கிறேன். பட் என்னென்னா அவனுக்கு அந்த ஒரு செல்லம், வீட்டில் வந்து எல்லாருமே செல்லம், எங்கள் அம்மா செல்லம், என் சிஸ்டர் செல்லம், ஸோ நம்ம வந்து நம்மளும் வந்து செல்லம் கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆனாலும் உள்ளுக்குள்ளே வந்து பெயின் இருக்கும், என் பிள்ளை இந்த இடத்துல ஏங்குமோ, இந்த இடத்துல என்னை எதிர்பார்க்குமோ. ஒரு ப்ராக்ரஸ் கார்டில் கூட இது வரைக்கும் நான் சைன் பண்ணது கிடையாது, அவனுக்கு என் சிஸ்டர் தான் சைன் பண்ணுவாங்க. எதுலேயுமே என்னை வந்து அவன் வந்து கூப்பிட்டதும் கிடையாது, இது நீ பண்ணுமா போமா எதுவுமே கூப்பிட்டது கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் மார்க்கு கம்மி ஆயிடுச்சுன்னா என்கிட்ட வந்து பொறுமையாக சொல்லுவான், அம்மா மார்க் கம்மி ஆயிடுச்சு,
நான் அடுத்த தடவை நான் கூட எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். நான் அப்போ வந்து கோவப்படுவேன், நான் இப்படிலாம் ஓடுறேன் தம்பி, ராத்திரி பகலாக கண்ணு முழிச்சு உனக்காக தானே சம்பாதிக்கிறேன், நீ ஒழுங்காக படிக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுவேன். உடனே உட்காந்துட்டு அழுவ ஆரம்பிச்சிருவான், நான் எல்லாமே ஒழுங்காக படிச்சிடுறோமா, என்கிட்ட பேசுமா. அப்போ எல்லாம் ரொம்ப, அப்போ நம்ம பிள்ளை நம்மளை வந்துட்டு எவ்வளோ லவ் பண்ணுது பட் வந்துட்டு நம்மளை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்குது அப்படின்றப்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ சமீபத்தில் நீங்கள் பேசி ட்ரெண்டான ஒரு வீடியோ, ரெண்டு மூணு வீடியோஸ்லாம் வெளியில் வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா, ஸோ அப்படி அதில் ஏதாவது ஒன்று எங்களுக்காக இப்போ பேசி காட்டும். ஃபஸ்ட்டு வந்து ட்ரெண்டான அந்த வீடியோ வந்துட்டு பழனியனாவும் நிஷாக்காவும் கேபிஓயில் பண்ணது தான், வந்து ஆண்களா பெண்களா அந்த இதில் வந்து பண்ணது தான். அப்போது வந்து நிஷாக்கா வந்து கேட்பாங்க, இந்த மேடையை கண்டுபிடிச்சது யார், ஆம்பளை. இந்த மைக்கை கண்டுபிடிச்சது யார், ஆம்பளை. அந்த லைட்டை கண்டுபிடிச்சது யார், ஆம்பளை. அந்த மொபைலை கண்டுபிடிச்சது யார், ஆம்பளை. ஆம்பளையை கண்டுபிடிச்சது யார் அப்படிங்கும்போது ஒரு இது, பெண்கள் தாய்மார்கள் நாங்கள் எல்லாமே வந்து பிறந்துட்டிங்களா அப்படின்ற மாதிரி அக்கா கேட்பாங்க. ஸோ அதையே வந்து நான் வந்து சொன்னேன், அதாவது அந்த ப்ரெசன்டேஷன் ஒன்று இருக்கு இல்லையா, அதை வந்து நாங்கள் எல்லாமே வந்து பிறந்துட்டிங்களா ஆமைக்குட்டி சைஸுக்கு, ஆம்பளை ஆம்பளை ஆம்பளைங்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப டக்குன்னு அண்ணன் சொல்லுவாங்க, அப்படி சொல்லாதம்மா, அதுக்கும் காரணம் ஒரு ஆம்பளை அப்படிம்பாங்களா. அதை வந்துட்டு இன்னும் அதோட வந்து கட் பண்ணி அதை வந்து போயிட்டுருக்கு. அது அடுத்தது என்ன வரும்னா, இல்லை நீங்கள் இன்னும் அப்டேட் ஆகாமல் இருக்கீங்க, இன்றைக்கெலாம் ஆண்கள் தேவை கிடையாது, டெஸ்ட் டியூப் பேபி, ஊசி மூலம் குழந்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு அண்ணன் சொல்லுவாங்க, ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்குறப்போ உங்கள் அப்பா பேர் என்னன்னு கேட்டால் ஊசின்னு சொல்லுவீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட்டிமன்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே நிறைய பேசுனது மட்டுமே ரிப்பீட்டடாக பேசிக்கிட்டே இருக்கீங்களே அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் வைக்கப்படுதில்ல, அது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா அதை தான் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து யூடியூப் சேனலில் வந்துட்டு ஒரு மாதிரி நம்ம வந்து பேசியிருப்போம், அதை பார்த்துட்டு தான் வந்துட்டு சரி இவங்களை வந்து கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அந்த இடத்துல போய் நம்ம வேறு பேசணும் அப்படின்னாக்கா, நீங்கள் சேனலில் அதை தானே பேசியிருக்கீங்க, அதை பேசுங்க அப்படின்றாங்க. ஆமாம், அதையே கேட்குறாங்க. அப்போ ஒரு காமெடியை வந்துட்டு பத்து தடவை, இன்றைக்கும் வந்துட்டு நம்ம கரகாட்டக்காரன் காமெடியை வந்துட்டு அந்த வாழைப்பழ காமெடியை கேட்டாக்கா இன்றைக்கும் நம்ம சிரிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி திருப்பி திருப்பி அதை கேட்கும் போது சிரிக்கிறாங்க. எப்படியும் ஒரு ஊருக்கு போய் அடுத்த ஒரு வருஷம் கழிச்சு தான் மறுபடியும் போகிறோம், ஸோ அதை ஞாபகம் வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. ஆனால் கேட்கும் போது சிரிப்போருன்றனால அதோட கூட கொஞ்சம் அதுவும் இருக்கும், எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்து அந்த இடத்த வந்து பண்ணி கொடுத்துட்டு வரும். பட்டிமன்ற பேச்சாளர்கள் வேற எப்படி எல்லாம் வந்து ட்ரீட் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு இப்போ உண்மையிலேயே நடந்த ஒரு விஷயம் என்னன்னா, பட்டிமன்றம் நம்ம எதுக்காக எஃபிலெலாம் வந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் வந்து ஷேர் பண்ணுவோம், என்னென்னா இந்த ஊரில் இன்னைக்கு ப்ரோக்ராம் நடந்துச்சு, இந்த ஊரில் இன்றைக்கி எனக்கு ப்ரோக்ராம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னாக்கா மற்றவங்களுக்கும் வந்து தெரியணும், சரி இப்படி ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் இருக்காங்க நம்ம ஊருக்கும் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கும் தெரியணும், நம்மளும் தொடர்ந்து பட்டிமன்றம் போகிறோம்னு தெரியணுங்கிறதுக்காக தான் மெயினாக அந்த போஸ்ட் நம்ம வந்து போடுறது சமூக வலைத்தளங்களில். அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா எடுத்து மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. இந்த கால் கேர்ள்ஸு இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு ஐடியில் வந்து என் ஃபோட்டோவை மட்டும் வந்துட்டு ப்ரொஃபைலில் வச்சு கொஞ்சம் வந்துட்டு ரொம்ப பேடாலாம் வந்துட்டு போட்டு பெய்டுகள் அப்படின் மாதிரிலாம் போட்டு நம்பர்லாம் போட்டு இப்போ ஒரு இஷ்யூ வந்துட்டு போணுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ வச்சு அவங்க வந்து ட்ரையல் பண்ணி பார்க்குறது, அதில் வந்து நிறைய வியூஸ் வந்து நிறையா வந்துட்டு வர வர அதே மாதிரி அடுத்தடுத்து அவங்களே ஒரு நெட்ஒர்க் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து சொல்லுவாங்க, அதனால் உமன் சேஃப்டி, நீங்கள் வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து இதாக வச்சுக்கோங்க, ஃபோட்டோஸ்லாம் பப்ளிக்கில் ஷேர் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. பட் நம்மளுக்கு வந்து இதுதானே பொழப்பு, அதை நம்ம வந்து அதனால் பண்ணித்தான் ஆகணும். இன்னும் சில இடத்துலலாம் என்ன பண்ணுவாங்களாம், இந்த பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ள பார்த்துட்டு இருக்காங்க அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் மேட்ரிமோனியல் மாதிரி அப்படிலாம் பொண்ணு பார்க்குறதுக்கெல்லாம் போய், இன்னும் சில ஊரெலாம் பட்டிமன்றம் போகிற ஊரெலாம் கேட்டிருக்காங்க, நீங்கள் என்ன ஆளுங்கம்மா வீட்டில் வந்து பொண்ணு கேட்டால் கொடுப்பாங்களாம்மா, கேட்டு பாருங்கள் என் பையன்ட்டி ஒரு வார்த்தை கேட்டு பாருங்கள் அப்படின்னு அப்படி சுற்றி சுற்றி. எங்கள் அண்ணன் ஒருத்தர் இந்த ஃபீல்டில் இங்கி பிரவீன் சொல்லிட்டு ஆர்கனைஸாக, அவன் நேற்று சொன்னான் இந்த மாதிரி, எனக்கு தெரிஞ்ச எங்கள் வாத்தியார் ஒருத்தர் வந்துட்டு உன்னுடைய வீடியோவை காமிச்சு அந்த ஃபோட்டோ பார்த்து இந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆகலப்பில் இருக்கு பிரவீனே, உனக்கு வேணால் பேசிடுவோமான்னு சொல்லிட்டு கேட்குறாரு, சார் அது என் தங்கச்சி சார் அது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அந்த மாதிரிலாம் வந்து ஃபோட்டோஸ் வந்து சுற்றிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கீங்க, அடுத்தது இந்த விஷயம் பண்ணணும்னு இருக்கேன் அப்படின்னா அடுத்த கட்டம் என்ன? நான் சொன்னால் சிரிக்கக்கூடாது, எனக்குள்ள ஒரு பெரிய ஆசை என்னன்னாக்கா விஜய் சேதுபதி கூட ஒரு படமாவது நடிச்சிடணும், ஒரு சின்ன ரோலாவது, ஏன்னா ஹீஸ் மை செல்லா குட்டி அப்படின்னு சொல்லலாம், ரொம்ப எனக்கு அது இஷ்டம். அதோட என்னென்னா சீரியல்லாம் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை, ஆல்ரெடி மூணு சீரியல் பண்ணியிருக்கேன் சின்ன சின்ன ரோலில், விஜய் டிவியில் மூணு சீரியல் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்ன சீரியல்லாம் பண்ணீங்க? பாரதி கண்ணம்மா சீசன் ஒன்றில் வந்து பண்ணேன், அப்புறம் ராஜா ராணியில் வந்து கான்ஸ்டபிளாக பண்ணேன், அப்புறம் இப்போ கணாக்கணம் காலங்களில் வந்து டீச்சராக வந்து பண்ணினேன். ஸோ பட் அதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன ரோல் தான். ஸோ வந்துட்டு நல்ல ஒரு பரிச்சயமான எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு கேரக்டரில் வந்துட்டு சீரியல் பண்ணணும். உங்களுடைய ஆசைகள் எல்லாமே சீக்கிரமாக நிறைவேறட்டும். வாழ்த்துக்கள், நன்றி. நன்றி. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். எக்ஸ்பீரியன்ஸ் தி நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இமேஜிங் வித் தி விவோ எக்ஸ் 100 சீரிஸ் பை நவ. கேப்டன் மில்லர்.